வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற சொல்யூஷன் படி பாத்தீங்கன்னா, சேரன் பாண்டியன் திரைப்படம் எடுத்து தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தை கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கியிருப்பாருங்க. அவர் இயக்கினது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டர்ல அவர் நடிச்சிருப்பாருங்க. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா சரத்குமார் சாரும், மற்றொரு கதாபாத்திரத்தில் விஜயகுமார் சாரும் நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடித்தாலே அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் சொல்லலாம். அந்த வகையில் இந்த படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம்னு தான் யாராலும் மறக்க முடியாதுங்க. இந்த படத்தில் இவர்களோட ஆனந்த பாபு சாரும், இந்த படத்தில் விஜயகுமார் சாருக்கும் நம்ம சரத்குமார் சாருக்கும் தங்கச்சியாக சித்ரா மேடம் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சுளா மேடம், ஷீஷா மேடம், கவுண்டமணி சார், செந்தில் சார், நாகேஷ் சார் என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்த தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேரன் பாண்டியன் அவர்களுடைய வீடு. இத்தனை சொத்தையும் பெரிய கவுண்டர் பேர்லையும் சின்ன கவுண்டர் பேர்லையும் சரிபாதியாக எழுதி வச்சு, அதாவது சேரன் பாண்டியன் சொன்னால் நம்ம விஜயகுமார் சாரும் சரத்குமார் சாரும் ஒரு வீட்டை ரெண்டாக பிரிச்சுட்டு வாழ்வாங்க இல்லையா. வருஷமாயும் பெரியவரும் சின்னவரும் எதிரும் புதிரமாக தான் இருக்க. அந்த வீடு எங்கே இருக்குது? இந்த படம் 1991 வெளிவந்ததுங்க. இன்றைக்கி 2023, கிட்டத்தட்ட 32 வருடங்கள் ஆகுது. 32 வருடங்களுக்கு பிறகு அந்த வீடு இன்றைக்கி இருக்கா, எப்படி இருக்கும் என்ற காட்சிகளோட ஒப்பிட்டு தான் நம்ம அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிடிக்காத பெரிய கவுண்டரு பரம்பரை சொத்தில் தம் பங்கை பிரிச்சுக்கிட்டு தனியாக பண்ணை மண்ணை போயிட்டேன். இந்த சேரன் பாண்டியன் வீடு எங்கே இருக்குன்னா, கோவை மாவட்டத்தில் உட்பட்ட பகுதியில் இருக்குங்க. அதாவது கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய காரமரத்தூர் என்ற ஊர்ல அமைஞ்சிருக்குங்க. நீங்க பாக்குற இந்த வீடு தாங்க இந்த சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் காட்டக்கூடிய வீடு. இந்த வீடை முழுவதுமா கவர் பண்ண ஆசைப்பட்டு ஆனால் முடியல. எதிரில் கொஞ்சம் செடிகள்லாம் முளைஞ்சிருக்கு, அதனால முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா பலத்த மழை பெய்ய ஆரம்பிச்சுதுங்க. இப்போ நான் அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் அந்த வீடியோவை பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அதனால் என்னால் அதிகமாக கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்சது அளவு எந்த ஒவ்வொரு திசையிலேருந்து இந்த வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த படம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியே இந்த காம்பவுண்ட் வாலெலாம் இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. இந்த படத்துக்காகவே செட் பண்ணி ரெண்டு வீடு மாதிரி பிரித்து எடுத்திருக்காங்க. ஆனால் பாருங்கள், இந்த படத்தில் எடுத்தது என்னமோ தெரியல, ஆனால் இந்த வீடு உண்மையிலே ரெண்டு வீடாக தாங்க இருக்குது. அதே போலவே இன்றைக்கி காம்பவுண்ட் வால் கட்டி உள்ளே ஒரு செவரும் பாதி அளவு இருக்குங்க. அதை உங்களுக்கு பிரத்யேகமான காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஊரில் பொண்ணு எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சாக்கம். பொண்ணாரு ஆர்வம் இல்லாமல் தங்கச்சி தானுங்க. நீங்கள் கேட்கலாம், இந்த அந்த வீடு கொஞ்சம் கலராக இருக்கே, அந்த வீடு வேறு மாதிரி இருக்கே, அதில் 4 அரச மரம் இருக்குது, இதில் அரச மரம் இல்லையான்னு கேட்கலாம். இது எல்லாம் வருடங்கள் கடந்ததுனால மாறி போயிருக்குங்க. இந்த வீடு தான் அந்த வீடு நம்ம சாட்சியாக பார்த்தீங்கன்னா. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு வீடு எடுத்து பார்த்தீங்களா, இந்த வீடு இன்னும் மாறலைங்க, அப்படியே தான் இருக்குது. இது சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் இந்த வீடையும் காமிச்சிருப்பாங்க. குறிப்பாக நம்ம ஆனந்த பாபு சார் அந்த கேட்டது வெளியே வரும்போது இது வீடை கவர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். சித்ரா மேடம் அருவாமனையில் வெட்டிக்கிட்டு கத்துவாங்க. அப்போ நம்ம ஆனந்த பாபு சார் வந்து இந்த வீட்டு கேட்டு உள்ள போகிற மாதிரி நைட்டில் ஒரு காட்சி காட்டியிருப்பாங்க. அந்த நேரத்திலும் இந்த வீட்டை காமிச்சிருப்பாங்க பின்பக்கமாக. படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி முடிஞ்ச உடனே சரத்குமார் சார், விஜயகுமார் சார் ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்போ இந்த வீட்டில் செவரே இல்லாத மாதிரி முன்னிட்டாக காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய அனைத்து காட்சிகளையுமே நான் பதிவு தான் நினச்சேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டமணி சேதன் சாருடைய அந்த மாணிக்கம் ஒர்க் ஷாப் காமெடி, அந்த கிரீஸ் டப்பா காமெடி பார்த்தீங்கன்னா கிணறு, அது எல்லாமே நான் கண்டுபிடிச்சி அந்த இடத்த கவர் பண்ண தான் போனேன். ஆனால் அங்கே மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருந்ததுனால நம்மளால் கவர் பண்ண முடியலைங்க. மீண்டும் அடுத்த முறை எப்பயாவது இந்த பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த காட்சிகளை பதிவு செஞ்சு நான் உங்களுக்கு பதிவு வர்றேங்க. மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.